அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் வருகின்ற எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மகாலய அமாவாசை பத்தி நம்ம பார்க்க போறோம் சித்தர்களின் மந்திரங்களும் அதிர்வண வேதத்தின் மந்திரங்களும் தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் சித்தர்கள் குரூப் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அமாவாசை தினம் என்பது இறந்து போன மூதாதையர்கள் அதாவது பித்திருக்களை நினைத்து அவங்களுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை தின தன்னைக்கு சுத்தமாக குளிச்சுட்டு பித்திருக்களுக்கு பூஜை செய்யறது வழக்கம் அமாவாசையில மகாலய அமாவசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அது குறிப்பிடத்தக்க ஒன்றாகவும் இருக்கும் மகாலய பச்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாளான பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து தினங்களுக்கு இறந்த பித்திருக்கள் பூமிக்கு வருகிறாங்க அப்படின்னு நம்பப்படுது இறந்து போனவங்களோட திதி தெரிந்தா அந்த திதி தினத்தன்னைக்கு நம்ம பண்ணலாம் தெரியாதவங்க மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு பித்திருக்கள் நற்கதி அடைய பூஜை செய்யணும் இது பெரியோர்களால் நமக்கு கூறப்பட்ட முறையா இருக்குது மகாலய அமாவாசையின் போது பிராமணர்கள் சிறப்பான முறையில தர்ப்பணம் பண்ணுவாங்க மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு பித்ருக்கள் குறிப்பா ஆயுதம் மூலமா கொல்லப்பட்டோ தற்கொலை செய்து கொண்டோ அல்லது விபத்து மூலமாவோ அகால மரணம் அடைந்தவங்க இது போல பித்திருக்கள் முத்தி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பூஜை செய்யக்கூடிய ஒரு தினமாவே இருக்கு மகாலய அமாவாசை தினத்தன்னைக்கு பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்யறது சிறந்ததா கருதப்படுது இந்த ஆண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு திங்கட்கிழமை இந்த மகாலய அமாவாசை வர்றது ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கு திங்கட்கிழமையும் அமாவாசையும் கூடி வரும்போது அரச மரத்துல முப்பத்து முக்கோடி தேவர்கள் கூடியிருப்பாங்க அப்போது அரச மரத்தை சுற்றி வந்தா நம்ம என்ன நினைத்தாலுமே அது நிறைவேறும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அமாவாசை சோமவார விரதமும் மகாலய அமாவாசை தினத்திலேயே அனுஷ்டிக்கப்படும் இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்